நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திரை விமர்சனம் இணை நோக்கி பாயும் தோட்டா படத்தோட திரை விமர்சனம். கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் இந்த படம் 2016 துவக்கப்பட்டது. படம் ஏற்கனவே முடிந்துவிட்டால் கூட பல பிரச்சனைகளின் காரணமாக பல ஆண்டுகளாக வெளியாகாமல் இருந்து இன்றைக்கு இந்த படம் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கதாநாயகன் ஒரு பணக்கார இளைஞன், கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கார் சென்னையில். அப்போது அந்த கல்லூரிக்கு படப்பிடிப்புக்காக வர்ற நடிகையை பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கிறார். அந்த நடிகையும் கதாநாயகனை காதலிக்கிறார். ஆனால் அந்த பெண் வந்து ஒரு ஆதரவற்றவராக இருப்பவர். அதனால் அவரை வளர்த்தவர் வந்து அந்த பெண்ணை வைத்து நடிக்க வைத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் இவங்க காதலுக்கு குறுக்க வந்து இரண்டு பேரையும் பிரித்து விடுகிறார். பிறகு 4 பிறகு அந்த பெண்ணிட்ட இருந்து கதாநாயகனுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் அண்ணன் வந்து என் கூட தான் இருக்காரு, நானும் அவரும் ஆபத்தில் இருக்கோம், என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. கதாநாயகனுடைய அண்ணன் வந்து அப்போ தான் காணாமல் போனவருங்கிறதே நமக்கு தெரியுது. அவரும் இந்த ரெண்டு பேரையும் தேடி மும்பைக்கு போகிறாரா, இங்கே பல பிரச்சனைகள் வருது, ஏன் அந்த பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதான் மீத கதை. இந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை சொல்லலாம். அதாவது கௌதம் மேனனோட ரொம்ப ஸ்டைலிஷான மேக்கிங் இந்த படத்தில் இருக்குது. பின்னணி இசை ரொம்ப நல்லாயிருக்கு. வசனங்கள் பல இடங்களில் ரசிக்க முடியுது. இதெல்லாம் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் கதையிலையும் திரைக்கதையிலையும் பல இடங்களில் சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா, அண்ணன் வந்து திடீர்னு காணாமல் போனான்னு பாதி படத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து மும்பையில் காப்பாற்றுற அண்ணன் சொல்கிறார், நான் வந்து கதாநாயகனோட அண்ணன் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறாரு. அவருக்கு எப்படி தன் தம்பி காதலித்த பெண் அப்படிங்கிறது தெரியுங்கிறதெல்லாம் படத்தில் சொல்லலை. அதே போல் அவர் வீட்டை விட்டு எதற்காக வெளியேறினார், அவர் போய் மும்பையில் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியானார், அது எப்படி பெற்றோருக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகளை வந்து இந்த படம் எழுப்புது. அதே போல் அவரை வந்து கொண்டுடுறாங்க மும்பையில், அந்த தகவலும் பெற்றோருக்கு தெரியலை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கொல்லப்படும் தகவலும் அவருடைய பெற்றோருக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி படத்தில் வச்சுருக்காங்க. இது போல் பல லூசியன்ஸ் வந்து இந்த படத்தில் தொடர்ந்து படம் நெடுக இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பிரச்சனை, படத்தில் பலருடைய நடிப்பு. தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, வில்லனாக வர்ற செந்தில் வீராசாமி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் ஏனோ தானோன்னு வந்துட்டு போகிறாங்க. கதாநாயகி பல சமயங்களில் வந்து சுத்தமாக நடிக்கவே வரல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நிறைய படங்களை நன்றாக நடித்திருக்கக்கூடிய வேலராமமூர்த்தி இந்த படத்தில் ரொம்ப சுமாராக நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தை வந்து பின்னணியிலேருந்து கதாநாயகனோட குரல் வந்து சொல்லிக்கிட்டே வருது, துவக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும். அது வந்து வானொலியில் ஒளிச்சித்திரங்கள் நம்ம கேட்குறது மாதிரி இருக்குது. எதற்காக இந்த பாணியை வந்து அவர் தொடர்ந்து, கௌதம் மேனன் படங்களில் பல படங்களில் இந்த பாணி இருக்கும், இந்த படத்துலையும் அது இருக்குது. ஏன் அந்த பாணி அவர் தொடர்ந்து பின்பற்றுறாருன்னு தெரியல. இந்த படத்தில் சற்று அது ஓவராகவே இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த படத்தோட பாடல்கள் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பாடல்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு வகையில் வந்து பலவீனமாகவும் இருக்குது. படத்தோட வேகத்தை வந்து இந்த பாடல்கள் வந்து முதல் பாதியில் வந்து ரொம்பவுமே குறைக்கின்றன. தனுஷுடைய நடிப்பு, கௌதம் மேனனுடைய இயக்கம் போன்றவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.